ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்மளுடைய மோட்டோ விலாகிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் வந்து இந்த சேனலை எதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோட்டோ விலாகிங் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். பட் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட பைக் இல்லாதனால என்னால் எவ்வளோ நாள் வரைக்கும் மோட்டோ விலாகிங் பண்ண முடியாமல் இருந்துச்சு. என்னடா சிக்னல் வருது, அதனால் கண்டிப்பாக போலீஸ் அனுப்பேன், நமக்கு எதுக்கு வந்து நம்ம பேர் போயிடுவோம். ஸோ என்கிட்ட வண்டி இல்லாதனால என்னால் மோட்டோ விலாகிங் பண்ண முடியாமலே இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதை எப்படி பார்த்தாலும் நம்ம மோட்டோ விலாகிங் பண்ணியே ஆகணும், என்ன ரிஸ்க் இருந்தாலும் நமக்கு செஞ்சே ஆகணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பைக் வந்து எடுத்துட்டேன். சரிங்களா, சரி பைக் எடுத்துட்டேன், இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக ட்ராவலிங் போகணா இல்லை மோட்டோ விலாகிங் போகணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அது இந்த பைக்கை வந்து நான் நெட் அமௌண்ட் கட்டி எடுக்கல, நான் வந்து டியூவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அது ட்ராவலிங்காக இல்லை அந்த டியூவை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டியூவை கிளியர் பண்ணணும் அப்படின்ற தாட்டு தான் எனக்கு இருக்குது. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அது இப்போது டியூ இருந்துச்சுன்னா நான் ட்ராவலிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது என்னால் வந்து இந்த டியூவை கட்டுறது எப்படி? ஸோ இந்த மாதிரியான யோசனைகள்லாம் எனக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யோசனை பயம்லாம் எனக்கு இல்லாமல் இருக்கணும்னா, நான் வந்து இந்த டியூ முடிகிற வரைக்கும் இந்த மோட்டோ விலாகிங்கிறத கொஞ்சம் மோட்டோ விலாகிங் பண்ணுவேன், கண்டிப்பாக வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவேன். பட் ட்ராவலிங் இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ராவலிங் அம்மா, நம்ம எதுக்கு இந்த வழியில் வந்தோம்? என்கிட்ட தான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது, நான் அந்த வழியிலே வந்துருக்கலாமே. சரி விட்டுத்தலுங்க, அந்த விஷயத்தில் அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மோட்டோ விலாகிங் வந்து ட்ராவலிங்க்கு வந்து அது போகணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது நினைக்கிறேன்னா, அதுக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும், என்னுடைய ஹோப் நீங்கள் மட்டும்தான். நான் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து அந்த மூவி ரிவ்யூஸ் தான் போட்டிருந்தேன். பட் இந்த வண்டி எடுத்தது வந்து நான் மூவி ரிவ்யூஸ் பண்ணலை. ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் அன்றைக்கி வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவேன். பட் இன்றைக்கி வந்து என்கிட்ட பைக் இருக்குது, பைக் இருக்கிறதுனால அதை விட்டுட்டேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை தான் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்த்தம்போது நான் அப்லோட் பண்ண ஒரு ரெண்டு வீடியோஸ்க்கே வந்து அது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆனதை வந்து நான் கண்கூட பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் மோட்டோ விலாகிங் அதை மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் மேற்கொண்டு வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு யூடியூப் பிகினராக இருக்கிற போது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இங்கே என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணிட முடியாது. ஸோ நீங்கள் வந்து அது இப்போ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இப்போ பிடிக்காது, பட் இன்னும் ஃப்யூச்சரில் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லையா என்னை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் மோட்டோ விலாகிங் ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன், இம்ப்ரெஸ் பண்ணனாலும் உங்களை வந்து இது உங்களை வந்து என்னை பிடிக்க வைக்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நான் வந்து அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் வந்து இங்கே வரல. நான் வந்தது எதுக்கோசரம்னா, எனக்குன்னு ஒரு ஜென்யூனான ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வந்தேன். கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி கிடைப்பீங்கன்றதில் எனக்கு டவுட்டே இல்லை. ஸோ ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த நான் நினச்சது எல்லாமே எனக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் அமையும். ஒரு வழியாக பேசிக்கிட்டே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.